Hi friends, Kishobagadam Dukku Kishnam. So, this is Kishobagadam Line by Line YouTube channel. So, in the video, we will talk about 11th Standard History. Arabier மற்றும் துருக்கியர் வருகை ஸோ இந்த பாடத்துக்குண்டான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சராக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பாடம் வந்து பார்த்தோன்னா நமக்கு டெல்லி சுல்தான்கள் ஓகேங்களா. ஸோ அந்த டாபிக் வந்து பார்த்தோன்னா இந்த பாடத்தில் நமக்கு ஒரு 75% வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ டெல்லி சுல்தான்கள் நம்ம வந்து பார்த்தோன்னா 7th ஸ்டாண்டர்ட்லேயும் டெல்லி சுல்தான்கள் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டில் இந்த யூனிட் நம்பர் 10 ஓகேங்களா, பாடம் நம்பர் 10 அரேபியர் துருக்கியர் வருகை ஓகேவா. இதில் டெல்லி சுல்தான்கள் சம்மந்தமாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை நீங்கள் நோட் பண்ணி படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அது இல்லாமல் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி லெசன் லிஸ்ட்டில் 41 லெசன் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா 32வது லெசன் சரிங்களா. ஓகே, இந்த கொஸ்டின் இந்த வீடியோ பதிவில் நம்ம இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதில் டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81 கொஸ்டின்ஸ். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து அரேபியர் துருக்கியை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு டெல்லி சுல்தான்கள் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நோட் பண்ணி எடுத்திருக்கோம் சரிங்களா. சரி ஓகே, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம ஓகேங்களா. இதில் ஒரு டேபிள் காலம் ஒன்று இருக்குது, அதுவும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. சரி ஓகே, பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின், இஸ்லாமிய அரசு நிறுவப்பட்ட நூற்றாண்டுகள் யாவை. அதாவது இஸ்லாமிய அரசு மீன்ஸ் டெல்லி சுல்தானியம் ஓகேங்களா. ஸோ நிறுவப்பட்ட நூற்றாண்டுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 to 16 நூற்றாண்டு முற்பகுதி வரையினால காலத்தில் ஓகேங்களா. ஸோ 13 to 16 நூற்றாண்டு முற்பகுதி வரையிலான காலத்தில் அப்போ தான் வந்து டெல்லி சுல்தானிகள் நிறுவப்பட்ட நூற்றாண்டுகள் சரிங்களா. ஓகே, டெல்லி சுல்தானியத்தினுடைய காலகட்டம், டெல்லி சுல்தானியத்துடைய காலகட்டம், அதனால தான் வந்து பார்த்தோன்னா 13 to 16 நூற்றாண்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அதை வச்சு நம்ம ஈஸியாக கணிச்சிடலாம். ஸோ 1206 to 1526 ஓகேங்களா. 1200ங்கும் போது உங்களுக்கு 13 நூற்றாண்டு வந்துடும். இதில் 1526ங்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 16 நூற்றாண்டு வந்துடும் சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்கு ஒரு கோஇன்சிடென்ட் இருக்கும் சரிங்களா. ஓகே, டெல்லி சுல்தானியங்கம் டெல்லி சுல்தானியத்தில் இருக்கக்கூடிய 5 ஆட்சியாளர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அடிமை வம்சம், இன்னொன்று கில்ஜி வம்சம், அடுத்து துக்ளக் வம்சம், அடுத்து சையது வம்சம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோடி வம்சம் சரிங்களா. ஸோ இந்த 5 வம்சத்தில் இருக்கவங்களுடைய ஆட்சியாளர், அதாவது அடிமை வம்சத்தில் யார் யார் வருவா, கில்ஜி வம்சத்தில் யார் யார் வருவா, துக்ளக் வம்சத்தில் யார் யார் வருவா, சையது வம்சத்தில் யார் யார் வருவா, லோடி வம்சத்தில் யார் யார் வருவாங்கிறது நீங்கள் இந்த புக்கை பார்த்து நீங்கள் நோட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த அடிமை வம்சம், துக்ளக் வம்சம், கில்ஜி வம்சம் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆட்சி காலம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும் சரிங்களா. ஸோ பாருங்கள், அடிமை வம்சத்தினுடைய ஆட்சி காலம் 1206 to 1290, கில்ஜி வம்சத்தினுடைய ஆட்சி காலம் 1290 to 1320. ஸோ ஒவ்வொரு வம்சம் முடிஞ்சு அடுத்த வம்சம் அப்படி ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடிமை வம்சம், அடுத்து கில்ஜி வம்சம், அடுத்து துக்ளக் வம்சம், இதோடைய ஆட்சி காலம் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி படித்தாகணும். ஏன்னா உங்களுக்கு பொறுத்துக்களை இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங்கில் கண்டிப்பாக கேட்பாங்க, கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ கேட்குறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் வந்துருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள், குத்புதீன் ஐபக்கினுடைய மாமனார் யார். குத்புதீன் ஐபக்கினுடைய மாமனார் யாருன்னு பார்த்தோன்னா இல்திஸ் ஓகேங்களா. யார்? இல்திஸ். ஓகே, அடிமை வம்சத்தினுடைய 3 முக்கியமான ஆட்சியாளர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா குத்புதீன் ஐபக், அதுக்கப்புறம் இல்த்மஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பால்பன் ஓகேங்களா. இவங்க தான் வந்து அடிமை வம்சத்தினுடைய 3 முக்கியமான ஆட்சியாளர்கள் சரிங்களா. அடிமை வம்சத்தை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மம்லுக் வம்சம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. மம்லுக் வம்சம்னாலும் அடிமை வம்சம்னாலும் ஒன்று தான். மம்லுக் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உடைமை ஓகேங்களா. மம்லுக் அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருள் என்னது? உடைமை ஓகேங்களா. மம்லுக் வம்சம் ஓகே. அடுத்து பாருங்கள், டெல்லி சுல்தானியர்களை பற்றி அறிய உதவும் சான்றுகள் ஓகேங்களா. டெல்லி சுல்தானியன் இதெல்லாம் வந்து ஒரு சான்றாக சொல்லுவோம் பார்த்தீங்க, அது கல்வெட்டாக இருக்கட்டும் ஓகேங்களா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய நூல்களாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து சான்றுகளாக சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்கும் ஓகேவா. அந்த 8 நீங்கள் வந்து நோட் பண்ணி படித்தாகணும். ஸோ இது எல்லாமே டெல்லி சுல்தானர்களை பற்றி அறிய உதவும் சான்றுகள் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், அல் பெருனி ஓகேவா, அதாவது தாரிக் அல் ஹிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்திய தத்துவ ஞானமும் மதமும் ஓகேங்களா. ஸோ தாரிக் அல் ஹிந்து ஓகேங்களா, அல்பெர்னி எழுதிய தாரிக் அல் ஹிந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான் இவங்க இந்த இது வரும்போதே ஓகே, இது டெல்லி சுல்தானியுடைய ஆட்சி காலம் அப்படின்னு தெரிஞ்சிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், மின்ஹஜ் உஸ் ஸ்ரீராத் ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா தபகத் இ நசிரி, அரபு மொழியில் எழுதப்பட்ட உலக இஸ்லாமிய வரலாறு ஓகேங்களா. ஸோ 1260 இதெல்லாமே வந்து டெல்லி சுல்தான், இந்த இது வந்துட்டாலே டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு தெரிஞ்சிடணும் ஓகேவா, எந்த வம்சம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஜியாவுதீன் பாரணி, இது வந்து பார்த்தோன்னா தாரிக் இ பெரோஸ் ஓகேவா, தாரிக் இ பெரோஸ் சாஹி ஓகேவா, அவங்க வந்து பெரோஸ் துக்ளக் வரையிலான டெல்லி சுல்தான்களுடைய வரலாறு
ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அமீர் குஸ்ரு, ஓகேவா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிப்தா உல் புது, ஓகேவா, ஜலாலுதீனுடைய கில்ஜினுடைய வெற்றிகள், ஓகேவா. மிப்தா உல் புது, அதுக்கப்புறம் கஜைன், அப்புறம் உல் புது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உல் புதுங்கிறது அலாவுதீன் கில்ஜினுடைய வெற்றிகள், பாரசீக மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா அமீர் குஸ்ரு எழுதுனது, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் துக்ளக் நாமா, பாரசீக மொழியில் துக்ளக் வம்ச வரலாறு, சரிங்களா. அடுத்து சம்சி சிராஜ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாயில் வந்து நுழையாத பேராக தான் இருக்கும், பட் நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து நல்லா நோட் பண்ணி படிக்கும்போது ஆப்ஷன் பார்க்குறப்ப ஈஸியாக அடிக்கலாம். ஒரு கேள்வி கேட்டால் அதை வந்து நம்ம அதை வந்து சொல்கிறது சிரமமாக இருக்கும், பட் ஆப்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக காணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அதே மாதிரி இது வந்து யார் இந்த நூல்னால் இந்த நூலில் யார் எழுதுனாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. சம்சி சிராஜ், ஓகேவா, சம்சி சிராஜ் அபிக், ஓகே. இது வந்து பார்த்தோன்னா தார்கி பெரோஜ் சாஹி, அதாவது டெல்லி சுல்தானை பற்றிய பாரசீக மொழியில் உள்ள பாரனினுடைய குறிப்புகளை ஒட்டியது, ஓகேங்களா. அடுத்து குலாம் யாஹியா பின் ஹஹமத், ஓகேலா. இது வந்து பார்த்தோன்னா தாரிக் இ முபாரக் சாஹி, ஓகேங்களா, அதாவது சையது ஆட்சியாளர்கள் முபாரக் சாஹினுடைய ஆட்சியில் பாரசீக மொழியில் எழுதப்பட்டது. அடுத்து பெரிஸ்டா, ஓகேவா, அப்படிங்கிறது இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியினுடைய வரலாறு, பாரசீக மொழியில் எழுதப்பட்டது, சரிங்களா. ஸோ இந்த எட்டு இருக்குது, இந்த எட்டுமே வந்து நோட் பண்ணி வச்சு படிச்சுங்க, வேறு ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு. இதிலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி வேணால் கேட்கலாம், சரிங்களா. அடுத்து பாருங்கள், குத்புதீன் ஐபக்கினுடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1206 டு 1210. அடுத்து பீகாரையும் வங்கத்தையும் கைப்பற்றுவதற்கு ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் பக்தியார் கில்ஜி, ஓகேவா. யார் கில்ஜி, ஓகேவா, அவர் தான் வந்து பீகாரையும் வங்கத்தையும் கைப்பற்றுவதற்கு ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்தவர், சரிங்களா. அடுத்து சம்சுதீன் இல்துமஸ்னுடைய காலம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1211 டு 1236. அடுத்து துருக்கிய இனத்தை சார்ந்த குத்புதீன் ஐபக்கினுடைய அடிமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்சுதீன் இல்துமஸ், ஓகேங்களா. துருக்கிய இனத்தை சார்ந்த குத்புதீன் ஐபக்கினுடைய அடிமை சம்சுதீன் இல்துமஸ், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இல்துமஸ் மேல்தட்டு இராணுவ அடிமைகள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டகன். இல்துமஸ் மேல்தட்டு இராணுவ அடிமைகள் யார், பண்டகன், ஓகே. குத்புதீனுடைய அடிமையும் மருமகன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சம்சுதீன் இல்துமஸ், ஓகேங்களா. யார், சம்சுதீன் இல்துமஸ், ஓகேவா. குத்புதீனுடைய அடிமை ப்ளஸ் மருமகன், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், குத்புதீன் ஐபக்கினுடைய மகன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரம் ஷா. குத்புதீன் ஐபக்கினுடைய மகன் யார், ஆரம் ஷா, ஓகே. நாலந்தா பௌத்த பல்கலைக்கழகத்தை அழித்தவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி தான், ஓகேங்களா. அவர் தான் என்ன பண்ணார், நாலந்தா பல்கலைக்கழகத்தை தும்சம் பண்ணார். பண்டகன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படை அடிமை, ஓகேங்களா. என்னது, படை அடிமை, பண்டகன், ஓகே. டெல்லியில் 243 அடி உயரம் உள்ள குதுப் மினார் என்ற ஒரு வெற்றி தூணை கட்டி முடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இல்துமஸ் தான், ஓகேங்களா. டெல்லியில் 243 அடி உயரம் உள்ள குதுப் மினார் என்ற ஒரு வெற்றி தூணை கட்டி முடித்தவர் இல்துமஸ். செப்பு வெள்ளி தங்காவை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, செப்பு வெள்ளி தங்கம் இதெல்லாம் வந்து அறிமுகம் செஞ்சது யார், இல்துமஸ், ஓகேங்களா. யார், இல்துமஸ். இல்துமஸினுடைய கடைசி மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் இரண்டாம் நசீர் அல்லுதீன் முகமது, ஓகேங்களா. யார், சுல்தான் இரண்டாம் நசீர் அல்லுதீன் முகமது, ஓகேங்களா. ஸோ ஆட்சி காலம் 1246 டு 66, சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்கள், சிவாலிக் ஆட்சி பகுதியினுடைய தளபதியாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா உலுக்கான், ஓகேங்களா. யார், உலுக்கான், இவர் தான் சிவாலிக் ஆட்சி பகுதியினுடைய தளபதி. அடுத்து ஆட்சி அதிகார பிரதிநிதி என்று பொருள்படும் பட்டம் எது, ஆட்சி அதிகார பிரதிநிதி ஆன்சர் வந்து பார்த்தோன்னா நயிப் இ முல்க், ஓகேங்களா. என்னது, நயிப் இ முல்க், ஓகேங்களா. அடுத்து சுல்தான் கியாஸ் உத்தீனுடைய பால்பனாக டெல்லி ஆட்சியை எந்த ஆண்டு கைப்பற்றினார், சுல்தான் கியாஸ் உத்தீன் பால்பனாக டெல்லி ஆட்சியை எந்த ஆண்டு கைப்பற்றினார், 1266, சரிங்களா. அடுத்து ரஷ்யா சுல்தானுடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1236 டு 40, 1236 டு 40, ரஷ்யா சுல்தான். அடுத்து பேரரசர் இல்துமிஸினுடைய மகள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரஷ்யா சுல்தானா, ஓகேவா. அவருடைய ஆட்சி காலம் 1236 டு 40, அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா சுல்தானா, இல்துமஸ், இல்துமஸினுடைய மகள் தான் வந்து ரஷ்யா சுல்தானா. அடுத்து மொரோக்கோ நாட்டை சேர்ந்த பயணி யார், இபுன் பதுசா, ஓகேங்களா. யார், இபுன், சாரி, இபின் பதுதா, இபின் பதுதா, இவங்க வந்து பார்த்தோன்னா மொரோக்கோ நாட்டை சேர்ந்தவங்க. இது ஆல்ரெடி ஒரு பாடத்தில் நம்ம வந்து பார்த்துருக்கோம், சரிங்களா. அடுத்து ஜலாலுதீன் யாகூத் என்ற அபிசீனிய அடிமையை குதிரை இலாய பணித்துறை தலைவராக
ஒரு உயர்ந்த பதவியில் அமர்த்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரஷ்யா தான். ஓகேவா, யார் ரஷ்யா சுல்தானா, அவங்க தான் என்ன பண்ணாங்க, ஜலாலுதீன் யாகூத் அப்படிங்கிற அந்த அபிசீனிய அடிமையை வந்து குதிரை இலாய பணித்துறை தலைவராக, என்னது குதிரை இலாய பணித்துறை தலைவர்னா அமிர்இ குர் அகுர்னு சொல்லுவாங்க. ஓகே, என்னது அமிர்இ அகுர் அந்த பதவிக்கான பேர். ஓகேவா, யார் அமர்த்தினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரஷ்யா சுல்தானா. அடுத்து முல்தானினுடைய ஆளுநர் பொறுப்பு பால்பன் யாருக்கு அளித்தார்? முல்தானினுடைய ஆளுநர் பொறுப்பு பால்பன் யாருக்கு அளித்தார் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் முகமது கானுக்கு, அவருடைய மகன் முகமது கானுக்கு. அடுத்து ஜலாலுதீன் கில்ஜினுடைய காலம், ஜலாலுதீன் கில்ஜினுடைய காலம் 1290-96. அடுத்து காராவினுடைய பொறுப்பு ஆளுநர், காராவினுடைய பொறுப்பு ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி. ஓகேங்களா, யார் ஜலாலுதீன் கில்ஜி. அடுத்து அலாவுதீன் கில்ஜினுடைய காலம் என்ன? அலாவுதீன் கில்ஜினுடைய ஆட்சி காலம் வந்து 1296-1316. அஞ்சல் முறையை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அலாவுதீன் தான். ஓகேங்களா, யார் அலாவுதீன் கில்ஜி தான் அஞ்சல் முறையை ஏற்படுத்தினார். ஓகே, படை வீரர்களுக்கு கொள்ளையில் பங்கு தராமல் பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான். ஓகேங்களா, படை வீரர்களுக்கு கொள்ளையில் பங்கு தராமல் பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான் அலாவுதீன். அலாவுதீன் யாரை வாரிசாக நியமித்தார்? அவருடைய மூத்த மகன் கிஷர்கான. ஓகேங்களா, அவருடைய மூத்த மகன் கிஷர்கான், அவரை தான் வாரிசாக நியமித்தார். ஓகேங்களா, அடுத்து அலாவுதீனுடைய நம்பிக்கைக்குரியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிக் கபூர். ஓகேங்களா, யார் மாலிக் கபூர். அடுத்து காசி மாலிக் யாசிதீன் துக்ளக் எந்த ஆண்டு ஆட்சியில் அமர்ந்தார்? காசி மாலிக் யாசிதீன் துக்ளக் எந்த ஆண்டு ஆட்சியில் அமர்ந்தார்? ஆன்சர் 1320. அடுத்து கியாசிதீன் துக்ளக்னுடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1320-25. 1320-25 கியாசிதீன் துக்ளக்குடைய காலம். அடுத்து முகமது பின் துக்ளக்குடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1325-51. முகமது பின் துக்ளக்குடைய காலம். அடுத்து பெரோஷா துக்ளக்குடைய காலம் 1351-1388. 1351-1388. அடுத்து அடிமைகள் நலன்களை கவனிப்பதற்காக தனியே ஓர் அரசு துறையை ஏற்படுத்தியவர் யார்? அடிமைகள் நலன்களை கவனிப்பதற்காக தனியே ஓர் அரசு துறையை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெரோஸ் துக்ளக். ஓகேங்களா, யார் பெரோஸ் துக்ளக். போர்கள் வேண்டாம் என்ற கொள்கை கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெரோஸ் தான். போர்கள் வேண்டாம் என்ற கொள்கை கொண்டவர் பெரோஸ். அடுத்து இஸ்லாமுக்கு மாறிய ஒரு பிராமணர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா காஞ்சி ஜஹான். யார் காஞ்சி ஜஹான். அடுத்து இந்தியாவில் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதோர் மீது ஜிசியா வரியை விதித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது ஜிசியா வரி. ஓகேங்களா, இஸ்லாமியர் அல்லாதவர் மீது ஜிசியா வரி விதித்தவர் குத்புதீன் ஐபக். யார் குத்புதீன் ஐபக். ஜிசியா வரியை யார் ஒழிச்சார் அப்படின்னு பார்த்தோன்னா முகலாய அரசர் அக்பர். முகலாய வம்சம் படிக்கும்போது நம்ம இதை படிச்சிருப்போம். ஓகேங்களா, ஜிசியா வரியை ஒழித்தவர் யார் முகலாய அரசர் அக்பர். அடுத்து 17ஆம் நூற்றாண்டில் ஜிசியா வரியை மீண்டும் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஔரங்கசீப். ஸோ ஃபஸ்ட்டு குத்புதீன் ஐபக் கொண்டு வந்தார், அதுக்கப்புறம் அது அக்பர் வந்து ஒழித்தார், அகெயின் ஔரங்கசீப். ஓகேவா, ஔரங்கசீப் வந்து பார்த்தோன்னா முகலாய வம்சத்தினுடைய ஆட்சியாளர். ஓகேவா, கடைசி அரசர் ஔரங்கசீப். ஸோ கடைசி அரசர் மீன்ஸ் அந்த முக்கியமான அரசர்கள், சரிங்களா, அவர் தான் வந்து என்ன பண்ணார் ஜிசியா வரியை அகெயின் அறிமுகப்படுத்தினார். அடுத்து கடைசி துக்ளக் அரசர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நஸ்ருதீன் முகமது ஷா, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, நஸ்ருதீன் முகமது ஷா அவருடைய ஆட்சிக்காலம் 1394-1412. சையது வம்ச ஆட்சியை நிறுவியவர் யார் பார்த்தோன்னா கிஷர்கான், அவருடைய ஆட்சிக்காலம் 1414-1421. 30 ஆண்டுகள் மனநிறைவோடும் அமைதியாகவும் வாழ்ந்த ஒரே சுல்தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சையீத் வம்சத்தில் வந்த ஆலம் ஷா. சையீத் வம்சத்தில் வந்த ஆலம் ஷா. லோடி வம்ச ஆட்சியை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பக்லுட் லோடி. லோடி வம்ச ஆட்சியை நிறுவியவர் யார் பக்லுல் லோடி. அவருடைய மகன் பக்லுட் லோடியுடைய மகன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சிக்கந்தர் லோடி. யார் சிக்கந்தர் லோடி. அவருடைய ஆட்சிக்காலம் 1489-1517. 1504 தலைநகரை டெல்லியிலிருந்து ஆக்ராவுக்கு மாற்றியவர் யார்? 1504 தலைநகரை டெல்லியிலிருந்து ஆக்ராவுக்கு மாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சிக்கந்தர் லோடி. யார் சிக்கந்தர் லோடி.
அடுத்து முகலாய வம்ச ஆட்சியை நிறுவியவர் யார்? முகலாய வம்ச ஆட்சி நிறுவியவர் யார்? பாபர் தான். ஓகேங்களா? முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 50, 51. முகலாய வம்சத்தை நிறுவியவர் பாபர், முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526. பரம்பரையாக வரி வசூலித்து வந்தோர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சௌத்ரிகள், கிராமத்தலைவர். கிராமத்தலைவர் வந்து கோட்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டெல்லி சுல்தான் காலத்தில், சுல்தான்களுடைய காட்சி காலத்தில் கோட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தலைவரை. இவங்க தான் பரம்பரை பரம்பரையாக வரி வசூலித்து வந்தாங்க. சரிங்களா? கர்நாடகத்தில் பசவண்ணர் நிறுவிய பிரிவு எது அப்படின்னு பார்த்தோன்னா லிங்காயத் பிரிவு. ஓகேங்களா? இது லிங்காயத். ஓகேங்களா? லிங்காயத் பிரிவுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கர்நாடகத்தில் பசவண்ணர் நிறுவிய பிரிவு. ஓகேங்களா? பரமசிவனை வந்து இது பண்ணுறவங்க. சரிங்களா? அடுத்து வழிபடுறவங்க. ஓகேங்களா? அடுத்து உருவ வழிபாட்டையும் சாதி பாகுபாடுகளையும் மற்றும் ஓரிரை கொள்கை கடுமையாக பின்பற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிராவை சேர்ந்த நாமதேவர். மகாராஷ்டிராவை சேர்ந்த நாமதேவர் அவர் தான் உருவ வழிபாடு, சாதி பாகுபாடு மற்றும் ஓரிரை கொள்கை இது எல்லாத்தையும் கடுமையாக வந்து பின்பற்றினர். ராமானுஜரை பின்பற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராமானந்தர். ராமானுஜரை பின்பற்றியவர் ராமானந்தர். தமது தங்க நாணயங்கள் சிலவற்றில் பெண் கடவுள் லட்சுமியினுடைய உருவத்தை பொறித்திருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முகமது கோரி. தமது தங்க நாணயங்கள் சிலவற்றில் பெண் கடவுள் லட்சுமியினுடைய உருவத்தை பொறித்திருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முகமது கோரி. முகமது பின் துக்ளக் சமண துறவிகளுக்கு அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆணையை எந்த ஆண்டு வெளியிட்டார்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இது. முகமது பின் துக்ளக் என்ன பண்ணார்? சமண துறவிகளுக்கு அனைத்து அரசு அலுவலர்களும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று ஒரு ஆணையை எந்த ஆண்டு வெளியிட்டார்? 1325. மக்தப் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பள்ளி. மக்தப் என்பதனுடைய பொருள் என்னது? பள்ளி. டெல்லியில் ஒரு பெரிய மதராஸை கட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெரோஸ் துக்ளக். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. டெல்லியில் ஒரு பெரிய மதராஸை கட்டியவர் பெரோஸ் துக்ளக். இஸ்லாமிய சட்டங்கள் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க? பிக். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். அரேபியருடைய சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா சச்னாமா. ஓகேங்களா? என்னது? சச்னாமா. டெல்லியில் சுமார் 1260 எழுதப்பட்ட மின்ஹஜ் சிராஜினுடைய தபகத் இ நசிரியை போன்று மிக பிரபலமான சிஷ்டி துறவி யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஷேக் நிசாமுதீன். ஓகேங்களா? ஸோ இதோட நேம்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இஸ்லாமியத்தை இது பண்ணி வர்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் வாயில் வந்து அது வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் வேறு ஆப்ஷன் கிடையாது, நீங்கள் படித்து தான் ஆகணும். சரிங்களா? எனது ஷேக் நிசாமுதீன். ஓகேங்களா? ஸோ நானே கஷ்டப்பட்டு தான் வாசிக்கிறேன். அடுத்து பாருங்கள், ஜலாலுதீன் ரூமி, அதுக்கப்புறம் அப்துல் ரஹ்மான் ஜமி, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாரசீக கவிஞர்கள். ஓகேங்களா? யார்? பாரசீக கவிஞர்கள். அடுத்து பெண்கள் வசிப்பிடம் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஷெனானா. ஓகேங்களா? என்னது? ஷெனானா. பெண்கள் வசிக்கும் இடத்தை ஷெனானான்னு சொல்லுவாங்க. அடுத்து சுல்தான் பெரோஸ் துக்ளக் முதனுடைய முதன்மை அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கான் ஜஹன் மக்புல். ஓகேங்களா? பெரோஸ் துக்ளக்குடைய முதன்மை அமைச்சர் யார்? கான் ஜஹன் மக்புல். ஓகேங்களா? அடுத்து பாக்தாத் நகரை மங்கோலியர் எந்த ஆண்டு கைப்பற்றினார்? 1258. ஓகேங்களா? பாக்தாத் நகரை மங்கோலியர் எந்த ஆண்டு கைப்பற்றினர்? 1258. இல்துமஸ் கட்டி முடித்த போது குதுப்மினாருடைய உயரம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72.5 மீட்டர். 72.5 மீட்டர். பெரோசா துக்ளக் மேற்கொண்ட பழுது நீக்கும் பணிகளால் எவ்வளவு மீட்டர் உயர்ந்தது? ஓகேங்களா? ஸோ அந்த குதுப்பினார் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ மீட்டர் உயர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 72.5 மீட்டர்லேருந்து 74 மீட்டராக உயர்ந்துச்சு. ஓகேவா? பழுது நீக்கும் பணிகளால் எவ்வளவு மீட்டர் உயர்ந்தது? ஓகேங்களா? யார் பழுது நீக்கிறாங்க? பெரோசா துக்ளக். ஓகேங்களா? ஓகே, பெரோசா துக்ளக்குடைய உல்லாச விடுதி எதுன்னு பார்த்தோன்னா ஹவுஸ் காஸ். ஓகேங்களா? என்னது? ஹவுஸ் காஸ். பெரோஸ் துக்ளக்குடைய உல்லாச விடுதி. அடுத்து ராக் தர்பன் என்ற இந்திய சமஸ்கிருத நூல் எதை பற்றியது? அது வந்து ஒரு இசை பற்றிய ஒரு நூல், ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ ராக் தர்பன் என்ற இந்திய சமஸ்கிருத நூல், ஓகேவா? இது வந்து ஒரு இசை பற்றிய ஒரு நூல். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து பாரசீக உரைநடையிலும் கவிதையிலும் ஒரு முக்கிய நபராக விளங்குபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் குஸ்ரு தான். ஓகேங்களா? யார்? அமீர் குஸ்ரு. பாரசீக உரைநடையிலும் கவிதையிலும் ஒரு முக்கிய நபராக விளங்குபவர். அடுத்தது 9 வானங்கள் என்ற நூலில் தம்மை ஓர் இந்தியன் என்று அழைத்து கொள்வதில் பெருமிதம் கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அமீர் குஸ்ரு தான். ஸோ 72வது பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு.
ஒன்பது வானங்கள் என்ற நூலில் தம்மை ஓர் இந்தியன் என்று அழைத்துக் கொள்வதில் பெருமிதம் கொண்டவர் அமீர் குஸ்ரு. அப்போ அமீர் குஸ்ரு எழுதுனது ஒன்பது வானங்கள் அப்படிங்கிற அந்த நூல், ரொம்ப முக்கியமான நூல். அடுத்து இசைஞர் நுஸ்ரத் காட்டன், நடனக்காரர் மிர் அக்ரோஸ், அதுக்கப்புறம் ஜலாலுதீன் கில்ஜி அரசவையில் இருந்ததை கியாவுதீன் பரணி பட்டியலிடுகிறார். ஸோ இதை யார் பட்டியலிடுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேலா, கியாவுதீன் பரணி என்ன பட்டியலிடுறாரு, ஜலாலுதீன் கில்ஜினுடைய அரசவையில் யார் யார், நுஸ்ரத் காட்டன், ஓகேவா, அவர் வந்து ஒரு நடனக்காரர், அதுக்கப்புறம் மிர் அப்ரோஸ், ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜினுடைய அரசவையில் இருந்ததாக வந்து கியாவுதீன், ஓகேவா, என்னது ஜியாவுதீன் பரணி வந்து பட்டியலிடுகிறார்னு சொல்கிறாங்க, சரிங்களா. நுஸ்ரத் காட்டன் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. அடுத்து பாருங்கள், சூபி துறவி நிசாமுதீன் அவுலியாவினுடைய உரையாடல்களை கொண்ட பவாய்துல் பஃத், ஓகேலானது பவாய்துல் பஃத் என்ற நூலை அமீர் ஹாசன் தொகுத்தார், ஓகேவா. அமீர் ஹாசன் தொகுத்த அந்த நூல் பேர் என்னது, பவாய்துல் பஃத், ஓகேங்களா. ஸோ இது எதை பத்திர நூல் அப்படி பார்த்தோன்னா, சூப்பி துறவி யார், நிசாமுதீன் அவுலியா, ஓகேவா, அவருடைய உரையாடல்களை கொண்ட அந்த நூல் தான் வந்து பவாய்துல் பஃத். அது யார் எழுதுனா, யார் தொகுத்தா, அமீர் ஹாசன், ஓகேங்களா, யார், அமீர் ஹாசன். அடுத்து பாரசீக உரைநடையுடைய ஆசானாக தோன்றியவர் யாருன்னு பார்த்தோன்னா, ஜியாவுதீன் பரணி. யார், ஜியாவுதீன் பரணி. நம்ம மேலே 73rd கொஸ்டின் சொன்ன மாதிரிலாம் அவர் தான். அடுத்து புது உஸ்ஸலாதுதீன், ஓகேவா, என்னது புது உஸ்ஸலாதுதீன் என்ற தனது கவிதை தொகுப்பில் அப்துல் மாலிக் இஸ்லாமி, அதுக்கப்புறம் பாருங்கள் கஜனவிய காலம் தொடங்கி முகமது பின் துக்ளக் ஆட்சி வரையிலான இஸ்லாமிய ராஜினுடைய வரலாற்றை பதிவு செய்தவர் யாருன்னு பார்த்தோன்னா, புது உஸ்ஸலாதுதீன், ஓகேலா, யார், புது உஸ்ஸலாதீன், ஓகேவா. அவர் வந்து பார்த்தோன்னா தன்னுடைய கவிதை தொகுப்பில் அப்துல் மாலிக் இஸ்லாமி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கஜனவிய காலம் முதல் தொடங்கி முகமது பின் துக்ளக் ஆட்சி வரையிலான இஸ்லாமியுடைய ஆட்சியின் வரலாற்றை பதிவு செய்தார், ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேவா, யார், அப்துல் மாலிக் இஸ்லாமி, ஓகேங்களா. அவர் எந்த இதில், எந்த கவிதை தொகுப்பில், புது உஸ்ஸலாதீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவிதை தொகுப்பில் தான், ஓகேவா, அது கஜனவிய காலம் முதல் முகமது பின் துக்ளக் ஆட்சி வரைக்கும் இஸ்லாமியருடைய ஆட்சி வரலாறு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த வரலாற்றை வந்து பதிவு செஞ்சார் அந்த நூலில், சரிங்களா. அடுத்து பாரசீக சொற்களுக்கு நிகரான ஹிந்தாவி சொற்களை கொண்ட அகராதிகள் தொகுக்கப்பட்டன, ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா. ஹிந்தாவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொற்களை கொண்ட அகராதிகள் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணாங்க, டெல்லி சுல்தான்களுடைய காலத்தில் தொகுக்கப்பட்டது. அது அதில் ரொம்ப முக்கியமான ரெண்டு நூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா, பக்ருதீன் கவாஸ், அவர் இயற்றிய பரங்கி கவாஸ், ஓகேவா, என்னது பக்ருதீன் கவாஸ் இயற்றிய பரங்கி கவாஸ், அதுக்கப்புறம் முகமது சதியாப்படி, ஓகேவா, என்னது முகமது சதியாப்படி, இவங்க எழுதின மிப்தஜி உல் புவாஜலா, ஓகேவா, என்னது மிப்தஜி உல் புவாஜலா, ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு நூலுமே வந்து பார்த்தோன்னா ஹிந்தாவி சொற்களை கொண்ட அகராதிகள், ஓகேங்களா. இது பாரசீக சொற்களுக்கு நிகரான ஒரு நூல்கள், ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிச்சுங்க, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், கிளிநூல் என்னும் துதிநமக, ஓகேவா, கிளிநூல் என்னும் துதிநமக என்பது ஜியா நக்சபி பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த சமஸ்கிருத சமஸ்கிருத கதைகளுடைய தொகுப்பாகும், ஓகேங்களா. கிளிநூல் அப்படின்னு சொல்கிறது எது சொல்லுவாங்கன்னு பார்த்தினா, துதிநமக, ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியா நக்சபி, ஓகேவா, ஜியா நக்சபி அப்படிங்கிறவங்க பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த சமஸ்கிருத கதைகளுடைய ஒரு தொகுப்பு நூல், ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா. ஜியா நக்சபி அவங்க எழுதின துதிநமக, அதுக்கான இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தோன்னா கிளிநூல், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், 79rd கொஸ்டின், 1276 ஆண்டுக்குரிய செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டு, ஓகேங்களா. ஸோ பாலம் பவோலி அப்படின்ட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1276 ஆண்டுக்குரிய செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சுல்தான் பால்பனுடைய நல்லாட்சியின் விளைவாக விஷ்ணு பகவான் எந்த கவலையுமின்றி பார்க்கடலில் துயில்கிறார் என்கிறது, ஓகேவா. ஸோ அப்போ செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்பனுடைய நல்லாட்சியின் விளைவாக விஷ்ணு பகவான் எந்த கவலையுமின்றி பார்க்கடலில் துயில்கிறார் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டு மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அந்த கல்வெட்டு எந்த வருஷத்துக்கு உண்டான கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, 1276 ஆண்டுக்குரிய கல்வெட்டு, சரிங்களா. அடுத்து 80rd கொஸ்டின் பாருங்கள், ஸ்ரீவரா கதா கௌடுக என்ற தமது நூலில் யூசப் ஜூலைக்காவினுடைய கதையை ஒரு சமஸ்கிருத காதல் பாடலாக சேர்த்திருக்கிறார், ஓகேவா. யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூசப் ஜூலைக்கான், ஓகேவா. அவருடைய ஒரு கதையை ஒரு சமஸ்கிருத காதல் பாடலாக வந்து பார்த்தோன்னா சேர்த்திருக்காரு, யாருன்னு பார்த்தோன்னா ஸ்ரீவரா. எந்த நூலில் அப்படின்னு பார்த்தோன்னா, கதா கௌடுக, ஓகேவா, என்னது கதா கௌடுக. யார், ஸ்ரீவரா அப்படிங்கிறவங்க கதா கௌடுக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில்
யூசப் ஜுலைக்காவினுடைய கதையை ஒரு சமஸ்கிருத காதல் பாடலாக சேர்த்திருக்கிறார். சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், நீங்கள் எப்படி இந்த பாடம் படிக்க போகிறீங்கன்னு தெரில, ஆனால் அவ்வளோ வந்து வாயில் நுழையாத பெயர்கள் நிறைய இருக்குது. பட் நீங்கள் அந்த பார்த்து தான் ஆகணும், ரொம்ப முக்கியமான டாபிக். சரிங்களா? அடுத்து காஷ்மீர் அரசர்களுடைய வரலாற்று நூல் எதுன்னு பார்த்தோன்னா ஜைன விலாஸ். ஓகேவா? ஸ்ரீவரா எழுதிய ஜைன விலாஸ். அதுக்கு முன்னாடி ஸ்ரீவரா எழுதின ஒரு கதா கவுடுக அப்படிங்கிற நூல் வந்து 80th கொஸ்டினில் பார்த்தோம். அதே மாதிரி காஷ்மீர் அரசர்களுடைய ஒரு வரலாற்று நூல் வந்து பார்த்தோன்னா ஜைன விலாஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்டான அந்த பாயிண்ட்டு. இந்த 78, 79, 80, 81 இதிலிருந்தே இன்றைக்கி ஜிகே கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா. இந்த 4 பாயிண்ட்லேருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன், அதனால் நல்லா தெளிவாக படிச்சுக்கேன். சரிங்களா? தெளிவாக படிச்சுக்கங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நீங்கள் படிக்கிறது ஓகே, நான் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்கேன், அதனால் இப்போ நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஓகே, காஷ்மீர் அரசர்களுடைய ஒரு வரலாற்று நூல் எதுன்னு பார்த்தோன்னா ஜைன விலாஸ். இது வந்து ஸ்ரீவரா அப்படிங்கிறவங்க எழுதுனது. இந்த ஜைன விலாஸ் நூலை இயற்றுவதற்கு பட்டவதார ஷானாமா என்னும் பிரித்தௌசினுடைய ஒரு நூலை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டுள்ளார். ஓகேங்களா? எனது இந்த ஜைன விலாஸ் அப்படிங்கிற அந்த நூலை இயற்றுவதற்கு பட்டவதார அதுக்கப்புறம் ஷானாமா ஓகேவா என்னும் பிரித்தௌசினுடைய நூல், பிரித்தௌசினுடைய அந்த ஷானாமா அந்த நூலெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு ரோல் மாடலாக ஒரு முன்மாதிரியாக வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஜைன விலாஸ் அப்படிங்கிற அந்த நூலை வந்து இயற்றியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பாடம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அரேபியர் துருக்கியர் வடிகை சம்மந்தமாக கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதில் டெல்லி சுல்தான்கள்து மட்டும் நான் மெயினாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த டெல்லி சுல்தான்களின் தோற்றம் அப்படின்னு இருக்கும், அதிலிருந்து எடுத்திருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதையும் சேர்த்து எடுத்திருக்கேன். பட் அரேபியர் துருக்கியை மட்டும் நான் கொஞ்சம் விட்டுட்டேன். சரிங்களா? அதை நீங்கள் படிக்க தேவையில்லை, வேணா கண்ணில் லைட்டாக பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த டெல்லி சுல்தான்களோட வந்து ஓவராக இருக்கும் ஒரு சாயலாக இருக்கிறதுனால லைட்டாக பார்த்துங்க போதும். ஆனால் இந்த 81 இது பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் நல்லா தரவாக படித்தா போதும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட வந்து நம்ம அந்த Schedule 2 ஃப்ரீ டெஸ்ட் நம்ம வந்து ஃப்ரீ பேட்சுக்கு நம்ம சொல்லியிருப்போம். Schedule 2க்கு உண்டானது, அதில் எல்லா பாடமும் நம்ம நடத்தி போட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து சயின்ஸு சைட் பை சைடாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் ஃபஸ்ட்டு லெசன்ஸ் நம்ம கொடுத்தாச்சு, ஆசிட் பேஸ் சால்ட், அதே மாதிரி அமிலம் காரம் உப்பு. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபாக்கடம்லேருந்து கிருஷ்ணன். இது கிஷோபாக்கடமுடைய லைன் பெல்லைன் யூடியூப் சேனல். தேங்க்யூ.